ஹே காய்ஸ், வெல்கம் பேக். எக்ஸ்ட்ரீம்லி சாரி ஃபார் த டிலே. போன வாரமே வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, பட் நான் தான் வந்து ரொம்ப லேட்டாக எடுத்துகிட்டு வரேன். HTC U25G இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து தாய்வான் மார்க்கெட்டில் போன வாரம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் டீடைல்ஸ் அண்ட் HTC பற்றி சில ஃபேக்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சோனி, சாம்சங், எல்ஜி எப்படியோ அதே மாதிரி தான் வந்து HTCயும் வந்து ஒரு டயர் ஒன் பிராண்டு. அந்த பிராண்டுக்குன்னு ஒரு தனி வேல்யூ இருக்குது. அண்ட் ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட்டில் தான் வந்து அவங்க எப்போவுமே ஃபோன் லான்ச் பண்ணுவாங்க. அண்ட் இந்தியாவில் அவங்க ஆக்டிவாக இருந்த டைம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 4-5 இயர்ஸ் முன்னாடிலாம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா பட்ஜெட் செக்மெண்ட் ஒரு 15-20 தௌசண்ட் செக்மெண்ட்டில் எல்லாமே வந்து HTC ஸ்மார்ட் ஃபோன் நிறைய பார்த்துட்ருந்தோம். இப்போ தான் வந்து கொஞ்சம் காணாமல் போயிட்டாங்கன்னு சொல்லணும். HTC ப்ராடக்ட்ஸில் வந்து குவாலிட்டி எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும். எஸ்பெஷலி நம்ம பில்ட் குவாலிட்டி தான் சொல்லணும். அந்த டைமில் எல்லாமே வந்து ஒரு பிளாஸ்டிக் பில்ட் தான் கொடுப்பாங்க, பட் அதுவே வந்து நல்ல ப்ரீமியமாக இருக்கும். கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கு அந்த டைமில் வந்து ஒரு 5-inch ஃபோன்னாலே வந்து ரொம்ப பெரிய சைஸ் தான். ஸோ அந்த மாதிரிலாமே வந்து சூப்பராக கான்சன்ட்ரேட் பண்ணி எல்லா விஷயத்துலையும் பண்ணுவாங்க. இப்போ இந்த சைனீஸ் ஸ்மார்ட் ஃபோன்லாம் வந்ததுக்கப்புறமா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக காணாமல் போயிட்டாங்க. இப்போவும் வந்து இவங்க ஸ்மார்ட் ஃபோன் மார்க்கெட்டில் இருக்காங்க. யாராச்சும் வந்து கிளாஸில் லாஸ்ட் பெஞ்சில் தூங்கிட்டு இருப்பான், தட்டி எழுப்பி விட்டா உள்ளே நையா அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான் இவங்களும் வந்து ஆடிக்கு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஒரு 5G கேப்பபிள் ஸ்மார்ட் ஃபோன். தாய்வானில் எவ்வளோக்கு லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டோன்னா ஆடி போயிடுவீங்க, 48,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே வந்து கொஞ்சம் ஒர்த்தாக தான் இருக்குது. பட் அந்த ப்ரைஸ்க்கு இந்த ஃபோன் வேல்யூவான்னு கேட்டோம்னா ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் பாருங்கள். பார்த்ததுக்கப்புறமா நீங்களே வந்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் உங்களில் எத்தனை பேர் வந்து HTC ஸ்மார்ட் ஃபோன் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணியிருக்கீங்க, அதோட எக்ஸ்பீரியன்ஸும் வந்து உங்களால் முடிஞ்சா கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட டிசைன் எடுத்துட்டுனா கம்ப்ளீட்டாக வந்து ஒரு கிரேடியன் பேக்கில் கொடுத்துருக்காங்க. பட் இவங்க வந்து இது கிளாஸி ஃபினிஷ் அப்படின்னு சொல்லி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்களே தவிர கிளாஸ் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்குமா இல்லை பாலிகார்பனேட் யூஸ் பண்ணியிருக்குமான்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணல. பட் ஆனால் இவங்க வந்து கிளாஸி ஃபினிஷ் இருக்குது, டெக்ஸ்டர்ட் ஃபினிஷ் எல்லாமே கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க சொன்னதுபடி நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து இதில் பிளாஸ்டிக் பேக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் லுக் வைஸ் வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாகவே இருக்குது. அண்ட் எஸ்பெஷலி இந்த பச்சை கலர் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்குது. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட வெயிட்டை நம்ம எடுத்துட்டோம்னா 215 கிராம் இருக்குது. கொஞ்சம் வெயிட்டான சைடு தான். இன்னொரு 10 கிராம் எக்ஸ்ட்ரா போட்டிருந்தாங்கன்னா 1/2 கிலோ ஆகிட்டு இருக்கும். ஃபோனோட திக்னஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 9.4 mm, கொஞ்சம் அதிகமான சைடில் தான் இருக்குது. எதனால் அப்படின்னா இவங்க வந்து பேட்டரி கெப்பாசிட்டி ரொம்ப அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து இவங்களுக்கு திக்னஸும் ரொம்ப அதிகமாக இருக்குது, ஃபோனோட வெயிட்டும் வந்து கொஞ்சம் அதிகமான சைடில் இருக்குது. அண்ட் டிஸ்பிளே டிபார்ட்மெண்ட் எடுத்துட்டோம்னா இவங்க வந்து 6.8 inch கொண்ட ஒரு மேசிவான டிஸ்பிளே, ரொம்ப பெருசுன்னே சொல்லலாம், கிட்டத்தட்ட ஒரு டேப்லெட் சைஸு. பட் இவங்க வந்து அந்த 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் கொடுத்ததுனால உங்களுக்கு வந்து டிஸ்பிளேயோட லென்த்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும், பிரெத்து கம்மியாக இருக்கும். அந்த பஞ்ச் ஹோல் எல்லாமே கொடுத்ததுனால ஒரு 90%க்கு மேலே வந்து இவங்களால் ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ அட்டைன் பண்ண முடியுது. பிக்சல் டென்சிட்டின்னு எடுத்துட்டோம்னா 387 PPI கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளேயில் ஷார்ப்னஸ்ஸு, வியூவிங் ஆங்கிள்ஸ் எல்லாமே வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு டீசெண்டாகவே இருக்கும். பட் இவங்க வந்து நார்மல் IPS LCD டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி HTC யூஸ் பண்ண டெக்னாலஜிலாம் எடுத்துட்டோம்னா அவங்களோட 4-5 இயர்ஸ் பழைய மொபைல்லாம் எடுத்துட்டிங்கன்னா HTC வந்து அவங்களோட டிஸ்பிளே வந்து சூப்பர் LCD அப்படின்னு சொல்லிட்டு தான் மென்ஷன் பண்ணுவாங்க. பேரில் மட்டும் சூப்பர் இல்லை, நிஜமாலே வந்து சூப்பராக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவுட்டோர் பிரைட்னஸ் எல்லாமே வந்து எக்ஸலண்ட்டாக இருக்கும். HTC-ல LCD டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருந்தாலுமே வந்து அதுக்கு ஒரு தனி எட்ஜ் இருக்குது. அந்த குவாலிட்டி வந்து மற்ற பிராண்டோட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா அவங்க தனியாக தான் தெரியுவாங்க. ஸோ அதை வந்து இதில் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு தான் தோணுது. இதில் நார்மல் IPS LCD தான் கொடுத்துருக்காங்க. பட் இவங்க ஏதாவது கஸ்டமைசேஷன் பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்ஸ் லான்ச் ஆனதுக்கப்புறமா தான் நம்மளுக்கு தெரிய வரும். அடுத்து சாஃப்ட்வேர்னு எடுத்துட்டோம்னா அவுட் ஆஃப் தி பாக்ஸ் நம்மளுக்கு வந்து Android 10 தான் வருது. அவங்களோட சென்ஸ்வேல தான் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ணுறாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து சிங்கிள் வேரியண்ட்டில் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. 8GB ரேம் அண்ட் 256GB ஸ்டோரேஜோடு வருது. இதில் வந்து LPDDR4X ரேம் யூஸ் பண்ணியிருக்காங்க. UFS 2.1 தான் வருது நம்மளுக்கு. கேமரா செட்டப்னு எடுத்துட்டா பின்னாடி வந்து இவங்க மெயின் கேமரா 48 MP சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஆக்சுவலாக ஒரு 12 MP சென்சார் தான். பிக்சல் பெண்டிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறதுனால 48 MP அவுட் புட் கிடைக்குது. செகண்டரி வந்து 8 MP ஒய்ட் ஆங்கிள், மூணாவது வந்து 2 MP டெப்த்து மேக்ரோ, அதுவும் வந்து ஒரு 2 MP. மொத்தமாக வந்து ஒரு 4 கேமரா செட்டப். இதுக்கு முன்னாடி நீங்கள் பழைய ஸ்மார்ட் ஃபோன்லாம் எடுத்துட்டிங்கன்னா HTC 1M8 இருக்கும். அது ஒரு 5-6 இயர்ஸ் முன்னாடி லான்ச் பண்ணியிருப்போம். அதில் மெயின் கேமரா வந்து 4 MP தான். எல்லாருமே ஒரு 13 MP 12 MP கொடுத்த டைமில் வந்து இவங்க 4 தான் கொடுத்தாங்க. என்னடா இவங்க எல்லாருமே வந்து அதிகமான MP கொடுத்தா இவங்க என்ன வெறும் 4 MP தான் கொடுத்துருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. பட் HTC டீமில் வந்து இதை MP சொல்ல மாட்டாங்க, அல்ட்ரா பிக்சல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதோட சென்சார் சைஸ் வந்து ரொம்ப பெருசு, 2 µm சைஸ்
இருக்கும் இதில். ஸோ நார்மலாக மற்ற சென்சார் கம்பேர் பண்ணும்போது அப்படியே டபுள் த சைஸ் இருக்கும். அந்த விஷயத்துல எல்லாமே வந்து ஹெச்டிசி கேமரா டிபார்ட்மெண்ட்டில் அந்த காலத்துலேயே வந்து சூப்பரான ஜாப் பண்ணியிருந்தாங்க. பட் என்ன தான் வந்து பிக்சல் பண்ணி யூஸ் பண்ணாலுமே வந்து அதில் 0.8 micron சைஸ் தான் இருக்கும் சென்சாரு. பட் இருந்தாலும் வந்து அந்த பழைய அந்த 4 அல்ட்ரா பிக்சல் சைஸ் கிட்ட கூட வர முடியாது. இப்போ இவங்க 12 MP சென்சார் யூஸ் பண்ணுறதா வந்து கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. அந்த 5-6 இயர்ஸ் முன்னாடி வந்து இவங்க இவ்வளோ இனோவேஷன் பண்ணிட்டு இந்த கேமரா செக்மெண்ட்டில் ரொம்ப சூப்பரான ஜாப் பண்ணியிருந்தாங்க. இப்போது காம்படிஷன் ரொம்ப அதிகமாகிடுச்சு, எல்லாருமே அந்த 48, 64, 108 இந்த மாதிரி போயிட்டுருக்காங்க. ஸோ இவங்களும் வந்து திருப்பி அதே மாதிரி தான் போக வேண்டியதாக இருக்குது. பட் இவங்க அந்த கேமராவில் ஆப்டிமைசேஷன் எந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு லான்ச் ஆனவனே தான் தெரிய வரும். ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரான்னு எடுத்தோம்னா அந்த பஞ்சோலில் 32 மெகாபிக்சலுக்கான ஒரு கேமரா F2 aperture வருது. இந்த ஸ்மார்ட் போனில் இன்னொரு ஹைலைட் என்ன அப்படின்னா 3.5 mm ஹெட்ஃபோன் ஜாக் கிடையாது. ஸோ இதை நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும். அண்ட் பேட்டரி கெப்பாசிட்டின்னு எடுத்துகிட்டனா இதில் வந்து 5000 mAh பேட்டரி, டைப் சிக்கான போட்டு, 18 W ஃபாஸ்டாக சப்போர்ட்டும் இருக்குது. நிறைய பேர் யோசிப்பீங்க, என்னடா இந்த காலத்தில் எல்லாருமே 50-60 போயிட்டுருக்காங்க, இவங்க வெறும் 18 W அப்படின்னு கேட்பீங்க. ஹெச்டிசி வந்து 5 வருஷம் முன்னாடி அந்த ஹெச்டிசி 1M8 வந்து 18 W சார்ஜர் கொடுத்தாங்க. இவங்க நினச்சாலும் வந்து 40-15 போக முடியும். பட் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜர் எல்லாமே வந்து பேட்டரி லைஃபுக்கு எடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் கூட நம்மளுக்கு 18 W சார்ஜர்லேயே வந்து லிமிட் பண்ணி வச்சுருக்கலாம். அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் எடுத்துனா இவங்க வந்து பேக் சைடில் கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் வெர்ஷன் 5 தான் ரன் ஆகிட்ருக்கு. அண்ட் வைஃபையும் வந்து டுவல் பேண்ட் வைஃபைக்கான சப்போர்ட் இந்த மாதிரி இதில் எல்லாமே வந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த விஷயத்தில் வந்து காஸ்ட் கட்டிங் பண்ணுறோன்னு சொல்லிட்டு எதுவுமே வந்து அவங்க கை வைக்கல. கலர்ஸ்னு எடுத்துட்டுனா இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து க்ரீன் அண்ட் ஒயிட் கலர் ரெண்டு வேரியண்ட்டில் மட்டும்தான் லான்ச் பண்ணுறாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஸ்னாப்ட்ராகன் 765 வருது. இது லேட்டஸ்டான சிப்செட் தான், 7 nm ஆர்கிடெக்சரில் பில்ட் ஆன ஆக்டோகோர் ப்ராசர். இந்த ப்ராசரில் இன்பில்ட்டாகவே வந்து உங்களுக்கு 5G சப்போர்ட்டோடு வருது. ஸோ இது வந்து நல்ல பவர் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். கிட்டத்தட்ட உங்களுக்கு ஸ்னாப்ட்ராகன் 845 அளவுக்கு வந்து ஒரு பவர்ஃபுல்லான சிப்பு. ஸோ கேமிங்காக இருந்தாலும் சரி, இன்டென்ஸ் யூசேஜாக இருந்தாலும் சரி, நல்லாவே ஹேண்டில் பண்ணும். ஸோ அந்த விஷயத்தில் வந்து இது ஒரு நல்ல ப்ராசஸர்னு சொல்லலாம். பட் இதை தூக்கிட்டு போயிட்டு இவங்க 48,000 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க, அதுதான் வந்து கொஞ்சம் இடிக்குது. தாய்வானில் 48,000 லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்தியாவுக்கு இவங்க வந்து கொஞ்சம் அக்ரெசிவாக எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து வைஃபயர் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மொக்க ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணிட்டாங்க, P22 லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணாமல் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஒரு நல்ல ப்ரைஸிங் வந்து 130,000 எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா அந்த ஹெச்டிசி பிராண்ட் வேல்யூ ப்ளஸ் இந்த ஸ்பெக்ஸ்க்கு எல்லாமே வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம். பட் இருந்தாலும் வந்து இது ஓவர் ப்ரைஸ்டு ஸ்மார்ட் ஃபோன் தான் சொல்லணும். ஸோ உங்களில் எத்தனை பேர் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் 130,000 வந்தால் கன்சிடர் பண்ணுவீங்க, முக்கியமாக அந்த ஹெச்டிசி பிராண்ட் வேல்யூக்காக? அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட் சந்திப்போம். பை.